ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி ஜனவரி மந்த்துக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ அதை பத்திரம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்தியிலேருந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓமே அனுக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் திருமலா திருப்பதியோட அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் சர்வீஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணால் போதும் இல்லை ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் சேவா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் எந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க இருக்குது பாருங்கள் லேட்டஸ்ட் அப்டேட் இதில் தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்கான் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்ன ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஃபார் வெர்ச்சுவல் சேவா குருஹாஸ்தா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஜனவரி ஒன்று ஜனவரி ரெண்டு இருபத்தாறு பதினொன்று மற்றும் இருபத்தி இந்த தேதிக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்றைக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேட்டில் வந்து கோவிலுக்கு போகிற விரும்புங்க ஸோ ஈவினிங் நாலு மணிக்கு வந்து ஸோ ஆன்லைனில் உங்களுக்கான டிக்கெட்டை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க ஓகே இது அதுக்கடுத்து செகண்ட் வந்து பார்த்தா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முந்நூறுபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க இது அப்புறம் நீங்கள் வந்து திருமலா திருப்பதி கோவிலுக்கு ஜனவரி மந்த் வந்து போக போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலையில் ஒம்பது மணிக்கு அதாவது நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும் டேட் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலையில் ஒம்போது ஏஎம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி மந்த் போக வரும் ஸோ நீங்கள் இப்போயே வந்து பார்த்தா உங்களுக்கான டிக்கெட்டை வந்து புக் பண்ணிடுங்க ரொம்பவே வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் குயிக்காக வந்து புக் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளோ பேர் புக் பண்ணுவாங்க ஸோ டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணுங்க ஓகே அதுக்கு அடுத்து அகமடேஷன் கேட்டுருக்காங்க பாருங்கள் அதாவது நீங்கள் ஜனவரி மந்த் வந்து கோவிலுக்கு போனால் உங்களுக்கு வந்து ரூம் தங்குறதுக்கு வந்து ரூம் தேவைப்படும் ஸோ அதுக்கான புக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படினா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒம்பது ஏஎம்க்கு வந்து பார்த்தா அக்காமடேஷனுக்கு சாரி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலையில் ஒம்போது மணிக்கு ஸோ அமாமடேஷனுக்கான புக்கிங் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ரூம் புக் பண்ண வரும் அன்றைக்கி போயிட்டு உங்களுக்கான ரூம் எல்லாமே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த டிக்கெட்டெலாம் நீங்கள் வந்து புக் பண்ணுறது வரைக்கும் பாருங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி லாகின் ஐடியான்னு பாஸ் இருந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக இருக்குது பாருங்கள் சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ நேம் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்கங்க அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் ஆதார் கார்டோ இல்லை ஓட் ஐடி இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்க்கான நம்பரை நீங்கள் வந்து கொடுத்தானும் அப்புறம் யூசர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க இது உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வர்ட் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பாஸ்வர்ட் என்டர் பண்ணிட்டு கேப்ச்சோ கோட் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரினியூ வந்து கொடுத்தா போதும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும் அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுறது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்து போயிடலாம் ஜஸ்ட் நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் வந்து பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஓகே இதிலே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுக்கு வந்து புக் பண்ணால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் அப்படின்றத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அக்கோமடேஷன் அதாவது ரூம் புக் பண்ண போனால் அக்காமடேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி உங்களுக்கான ரூம் வந்து புக் பண்ணணும் ஓகே இப்போ நான் வந்து பார்த்தா இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணதும் எனக்கு வந்து பார்த்தா டைம் லிமிட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து டைம் லிமிட் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி அதாவது ஒன் மினிட் ஃபார்ட்டி டூ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க இந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த போர்ட்டில் நாங்கள் வந்து போக முடியும் இது வந்து பார்த்தா நாளைக்கும் இதே டைம்லாம் தெரியுது ஸோ டென் மினிட்ஸ் இருக்கலாம் டுவல் மினிட்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ யூசர் வந்து இந்த வெப்சைட்டில் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான வெயிட்டிங் டைம் வந்து கொடுப்பாங்க ஸோ நாளைக்கே பார்த்தா தான் அது வந்து தெரிய வரும் ஓகே இந்த டைம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க இதில் போயிட்டு உடைய மொபைல் நம்பர் அண்ட் கீழே இருக்கிற கேப்ச்சர் கோல் என்ட்ரு பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி வந்து கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும் அந்த ஓடிப்பை டைப் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகே இப்போதைக்கு எல்லாமே வந்து பார்த்தா இன்னும் ரிசர்வ்ல தான் இருக்குது ஸோ இதையுமே ஓப்பன் பண்ணல ஜனவரி மந்த்த்க்கான டிக்கெட் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ நாளைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் மார்க் வந்து காமிச்சிடும் ஸோ அதை போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் எந்த டைம் கேட்கும் ஸோ டைம் கேட்டதும் அதேமாரி வந்து பார்த்தா ஸோ உடைய ஃபேமிலி டீடெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஆட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணால் போதும் ஸோ உங்களுக்கான டிக்கெட் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான டிக்கெட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு உங்களுக்கான எல்லா டிக்கெட்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி புக் பண்ண டிக்கெட் இப்போ புக் பண்ண டிக்கெட் எல்லாமே இதில் வந்து பார்த்தா சொல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதில் போய் நீங்கள் உங்களுக்கான டிக்கெட் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நான் பிடிச்சேன் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்தியோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்